ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டே அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நல்ல ஒரு டே, நம்மளுக்கு நல்ல ஒரு டே தான். பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ரொம்ப போர் டே, பேட் டே அப்படி சொல்லி ஆகணும். அதில் குறிப்பாக வந்துட்டு பிக்பாஸில் இருக்கிற முத்துக்குமாரனுக்கு இது வந்துட்டு ரொம்ப சேட் டே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பிக்பாஸில் வந்துட்டு ஒரு சில பேர் தான் வந்துட்டு இந்த பிக்பாஸில் கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, கேம் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களால தான் கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாய்ஸ் டீமில் இருக்கிற முத்துக்குமரன் நல்ல கேம் ஸ்ட்ராட்டஜி, ஏதோ தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று வந்துட்டு புதுசு புதுசாக வந்துட்டு எப்படி போன சீசனில் வந்து பிரதீப் பண்ணாரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு கரெக்டான அங்கீகாரம் இந்த பிக் பாஸில் கிடைக்குதான் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பிக் பாஸே வாழ்த்தினாலும், அதாவது தெய்வமே வந்து வரம் கொடுத்தாலும் பூசாரி தடுப்பாருன்ற மாதிரி பிக் பாஸே வந்துட்டு சூப்பர் சூப்பர்னு எவ்வளோ தான் சொன்னாலும் விஜேஸ் வந்து அதை வந்துட்டு எங்கள் பெருசாக சொல்லவே மாட்டார். மற்றவங்கள வாழ்த்துறாரு, ஆர்ஜி அடைஞ்சு நல்லா பண்ணிங்க அப்படின்றாரு, விஜே விஷாலை பாராட்டுறாரு, இன்னும் ஒரு சில பேர் பாராட்டுறாரு. ஆனால் முத்துக்குமாரனை வாழ்த்துறதுக்கு இவருக்கு மனசு வரமாட்டுது. அதுலேயும் முத்துக்குமாரனை போன வாரம் வந்து நிறைய பேர் ரொம்ப கேவலம் படுத்துனாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி அடைஞ்சு அவ்வளோ வன்மமாக வந்து முத்துக்குமாரனை வந்துட்டு விஜே விஷால்களை சொல்லியிருப்பாங்க. விஜே விஷாலும் முத்துக்குமாரனை பற்றி அருண்கிட்ட சொல்லியிருப்பார், அந்த டீம்கிட்ட சொல்லியிருப்பார், பாய்ஸ் டீம்கிட்ட சொல்லியிருப்பார். நிறைய இடங்களில் வந்துட்டு முத்துக்குமாரனை ரொம்ப வன்மமாக கேவலமாக பேசியிருப்பார். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் விஜய் விஷாலை கண்டிக்கிறதுக்கு விஜய் சேதுபதி அவர்களுக்கு மனசே வரமாட்டேன். சிரிச்சுக்கிட்டு கடந்து போகிறார். ஆர்ஜி ஆனந்தி அவ்வளோ வன்மங்கள் பேசுகிறாங்க, அப்பயும் கடந்து போகிறார். அதுவும் முத்துக்குமரன் வந்து என்ன பண்ணார், அந்த மணமகன் இதில் வந்து காமெடியாக எல்லாருமே வந்துட்டு அவங்களோட வன்மத்தை கக்குனாங்க, அப்படியே ஜாலியாக கலாய்ச்சிட்டு போனாங்க. அப்படி தான் நடக்கும், ஏன்னா அது உண்மையான சுயம்பரம் கிடையாது, அது ஒரு டாஸ்க். அதனால் அவங்க ரெண்டு தடவை தான் யூஸ் பண்ணாங்க. அதில் முத்துக்குமரன் மட்டும்தான் ஃபுல்லாக வன்மத்தை கக்குன மாதிரியும், மற்றவங்க எல்லாருமே ரொம்ப வந்து புத்தன், ஏசு, காந்தி இந்த மாதிரி இருந்த மாதிரியே வந்துட்டு நேற்று வந்துட்டு அந்த எபிசோட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏனுங்க நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்கன்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன் இந்த மாதிரி வந்துட்டு முத்துக்குமரன் மேலே சரி கண்டஷன்ஸாக அந்த மாதிரி இருக்காங்க, நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இதை தட்டி கேட்டு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒன்றுமே இல்லைப்பா. அப்போது இவ்வளோ விஷயங்களை நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன், எஃபர்ட் கொடுக்குறேன், ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கு எந்த எஃபர்ட்டுமே கொடுக்க மாட்டார், அங்கீகாரமே கொடுக்க மாட்டார்ன்னு நினைக்கும் போது அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒரு வாரமும் பாருங்கள், முத்துக்குமரன் தான் அடி வாங்குறாரு, முத்துக்குமரன் தான் திட்டு வாங்குறாரு. நேற்றும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்தாரு, முத்துக்குமரன் தான் வந்து திட்டு வாங்குறாரு. திடீர்னு பார்த்தா ரஞ்சித் வந்துட்டு முத்துக்குமரன் என் ரோலை வந்துட்டு ரொம்ப கேவலப்படுத்துகிறார். என்னமோ இவர் வந்து பிக் பாஸில் நிறைய விஷயங்கள் பண்ணி அவர் காட்டாத மாதிரி ஒன்றும் புரியல நம்மளுக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு அந்த வரன் பார்க்குறதுலேருந்து முத்துக்குமரன் மட்டும் தான் வந்துட்டு இதை பண்ண மாதிரி, பக்கத்தில் விஜி ஆனந்தி இருந்தாங்க, ஆர்ஜி ஆனந்தி, அவங்க எதுவுமே பேசலை. இவர் சொல்கிறத நான் வழிமொழிகிறேன் அப்படின்ட்டு அவங்க மனசில் இருக்கிறது இவர் சொன்னதுனால இவங்க விட்டாங்க. சரி ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டுருக்கு, நம்ம எதுக்கு பேரை சொல்லி நம்ம பேசி எதுக்கு நம்ம பேரை கெடுத்துக்கணும்னு விட்டாங்க. அவர் எதுவும் அவங்கள எதுவும் கேட்கல, நீங்கள் பாட்டு அவர் சொன்னதே வந்து இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கிட்டார். ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா விளையாடணும்னு நினைக்கிறவங்களோட மனசை உடச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க விளையாடுறதுக்கு தோணாது. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தவறு. உங்களோட கருத்து சொல்லுங்கள், ஏன் தொடர்ந்து வந்துட்டு முத்து மட்டும் ஒதுக்கி வச்சுட்டே இருக்காங்க, மற்றவங்களாம் நல்லா வந்து என்ன தப்பு பண்ணாலும் சரி சைலண்ட்டாக இருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா அவங்களே கண்டுக்கல, அப்போ நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம், அவங்கள வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் போவோம். சரி உங்களோட கருத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து முத்துக்குமரன் ஒரு விஷயத்த சொல்கிறார், ஒரு புத்தகத்தில் படித்த நம்ம விஜய் விஷால் சொன்னார், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, உங்கள் வீட்டில் வந்து கொக்கூஸ் போயிட்டு சாரி. இதை வந்து சிரிக்கிறாங்க, இது புத்தகத்தில் படிச்சுட்டு வந்து அவர் வந்து கலாச்சிருக்காரு. அப்போ எவ்வளோ வன்மத்தோடு இருந்திருந்தால் முத்துக்குமரனை கலாச்சிருப்பார், அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. அதேமாதிரி நான் வந்துட்டு ஒரு நிமிஷம் சொல்கிறேன், இதை நான் மாற்றிக்கிறேன், சப்போஸ் அதை மாற்றிக்கல என்னை செருப்பு கட்டி அடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், அந்த விஷயத்தை கேட்கவே இல்லை. ஸோ அவருக்கு மரியாதையெல்லாம் போயிட்டுருக்கு முத்துக்குமரனுக்கு, என்ன நடக்க போகிறது இல்லை. உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.